எல்லாருக்கும் வணக்கம். இசையில ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியங்க, ஒன்னு தாளம், ஒன்னு ஸ்ருதி. அதுல தாளம் இல்லாம ஒரு சாங் வந்து இருக்கவே முடியாது. என்ன நான் தாளத்தை பத்தி இன்னைக்கு இவ்வளவு பேசுறேன் அப்படின்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு தாளவாதிய கலைஞரை நம்ம பார்க்க போறோங்க. அவர் யார் அப்படின்னா, அவருக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை தெரிவித்து ஒரு பெரிய மியூசிக்கல் ஃபேமிலின்னு வந்து இன்னைக்கு இஸ் கிரியேட்டிங் வேவ்ஸ் ரொம்ப அழகா எல்லா விசிட்டர்ஸ்க்கும் இன்னைக்கு வந்து அவர் வாசிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஃபியூஷன் மியூசிக் அண்ட் தனியா நிறைய கச்சேரிகளும் அவர் வாசிட்டு இருக்காரு. நான் யார பத்தி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் கொடுத்த க்ளூஸ் நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. கடம் நாளே பத்மஸ்ரீ விக்கு விநாயகரம் அவர்கள் தான். இன்னைக்கு அவருடைய சன் கடம் உமாசங்கர் கிட்ட தான் பேச போறோம். அவரை பத்தி அவருடைய லைஃப் ஜேர்னி பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க போய் பார்க்கலாம். வெல்கம் டு தி ஷோ சார். வணக்கம் சார். நீங்க பேசுறதுக்கு முன்னாடி உங்களுக்காக கண்டிப்பா அப்பாக்கு வந்து நாங்க நாலு பசங்க. அண்ணா வந்து செல்வ கணேஷ் மியூசிக் டைரக்டர், செகண்ட் ஒன். அந்த மகேஷ் நாயக்கெல்லாம் பாடுவான். தங்கச்சி வந்து சங்கீதா, அவ பாடுவான். இந்த நாலு பேர்லயுமே நான் ஏன் பாக்கியசாலின்னு சொல்றேன்னா, அவரோட வாதியத்தை நான் எடுத்துருக்கேன். கட்டமோட டிஃபரெண்ட் அந்த சவுண்ட் பத்தி அதை பத்தி கேட்டே ஆகணும் கண்டிப்பா. ஏன்னா இந்த கட்டம்ன்ற வாத்தியம் வந்து பாத்தோம்னா எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பா, ஓ அந்த பானையும் இதுவும் ஒண்ணுதானோ அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பா. ஆனா அது கிடையாது. அத பண்ற விதம் வந்து ஒரே மாதிரிதான். பானை எப்படி பண்றாலோ அதே மாதிரிதான் பண்றது. பட் ஆனா இதுல வந்து நிறைய கெமிக்கல்ஸும் அந்த சில விஷயங்கள் இருக்கு. பானையில பாத்தீங்கன்னா நீங்க எங்க தட்டினாலும் வேற வேற சவுண்ட் கிடைக்கும். கடம் வாத்தியத்துல பாத்தீங்கன்னா நீங்க எங்க தட்டினாலும் ஒரே சவுண்ட் கிடைக்கும். சோ அந்த வந்து அதை மெஷர்மெண்ட் பண்ணி, இந்த வாய் இருக்கு பாத்தல, இந்த வாய் வந்து மெஷர்மெண்ட் இருக்கு. இது குறுகலா சின்னதா வந்ததுன்னா லைக் ஸ்கேல் பாத்தலாம் சி சி ஷார்ப் டி அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இதுல கிடைக்கும். முக்கா கட்டை, அரைக்கட்டை, ஒரு கட்டை, ரெண்டு கட்டெல்லாம் இதுல வந்து கிடைக்கும். சோ இந்த வாய் கொஞ்சம் பெருசா சின்னதா வரும்போது மேல் ஸ்ருதி கிடைக்கும், பெருசா வரும்போது பெரிய ஸ்ருதிகளாம் கிடைக்கும். சோ அந்த ஒரு மெஷர்மெண்ட் வச்சு இது பண்றது. அதே மாதிரி அந்த பண்ற வகையெல்லாம் ஒரே இதுதான். இதுல சில மெட்டல் அயன்ஸ் எல்லாம் கலக்கிறதுனால அந்த சவுண்ட் உங்களுக்கு வந்து ஒரே இதுல கிடைக்குது. ஒரே ரெசல்யூஷன் எங்கே வரும்போது, ஆமா அதுல கேட்கும் போது அதோட அழகே தனி. அப்பா ஆல்ரெடி இந்த லைன்ல இருந்ததுனால உங்களுக்கு வந்து சினிமாவில் என்ட்ரி வந்து ஈஸியா இருந்ததா அப்படின்னு சொல்ல முடியாது. அப்கோர்ஸ், ஏன்னா அப்பா வந்து பழைய காலத்துல எல்லாருக்கும் வச்சிருக்கா. அப்பா வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த இப்ப இருக்கிற மியூசிக் டைரக்டர்ல வச்சிருந்தா ராஜா சார்க்கு நிறைய வச்சிருக்கா, ரஹமானுக்கு வச்சிருக்கா, இருவர்ன்ற படத்துல வந்து அந்த நறுமுகைய சாங்குக்கு வாசிச்சா. ஏன்னா அப்ப வந்து ரஹமான் சார் எல்லாம் பாக்குறதுனா ரொம்ப சந்தோஷம். அப்பா வாசிக்க அப்பா கூப்பிட்டு இருந்தா நானும் கிளம்பி போயிட்டேன். ஏன்னா கண்டிப்பா ரஹமான் சார் பாக்கணுமே, நம்ம அவரோட அவர் பாக்குறதுன்றது பெரிய விஷயம். போது அப்போ போனோடனே அப்போ என்ன சொன்னா, வெறும் வாசிக்கிற வண்டிதான் உள்ள போனோம், யாரையும் உள்ள அனுப்ப மாட்டான்ட்டா. எனக்கா ஒரே கடுப்பு, என்னடா அது இவ்வளவு தூரம் வந்துட்டு அவரை பார்க்க முடியாம போறதுன்னு. அப்பா நானும் கூட வருவேன் அப்படின்னு அப்பாவோட ஒரே முடியாது முடிச்சு உள்ள போனேன். அப்புறமா அப்புறம் எக்ஸ்பிளைன் அப்போ இந்த சாங், அப்போ அந்த அப்பதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா எனக்கே ஒரு கால் ஃபார் வந்தது படையப்பாவோட ஃபர்ஸ்ட் சாங் சுத்தி சுத்தி வந்தேன். அதுலதான் ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஃபார் ரஹமான் சார். அதுக்கப்புறமா அழகான ராசசிய முதல் வண்ண அதை பத்தி சொல்லணும். அதை பத்தி சொல்லணும்னா ஆக்சுவலி இதுல படையப்பால வந்து ஒரே ஒரு கடம் தான், ஆக்சுவலி சிங்கிள் கடம் தான் வருஷம். முதல் வரும்போது அப்போ கால்மியான் சைட் அது வந்து ஒரு பெரிய பின்னாடிலாம் கடம் மாதிரி நிறைய இருக்கும். எனக்கு ஒரு பத்து பேர் கடம் வேணும், பத்து பேர் கடம் வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். இல்ல இல்ல, இதை கொஞ்சம் பிரம்மாண்டமா பண்ணணும் சாங்கு, சங்கர் சார் படம் அது அப்படின்னா ஓகே ஃபைன், நான் அப்போ அப்பாவோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்து கடம் ஒரே சுத்தி பத்து கடம் பத்து பேரை வச்சுட்டு அப்போ பெரிய அந்த இதுல ஸ்டூடியோல சின்ன ஸ்டூடியோல தான் இருந்தது. சோ பத்து பேர் அப்படியே வரிசையா உட்காந்தோம். அப்போ அவர் சாங் போட்டுக்கோங்க சார், இதுதான் சாங் அப்படின்னா எஸ்பிபி பாடியிருந்தது கேட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. என்ன என்ன எப்படி வாசிக்கணும், என்ன மாதிரி
ஃப்ரீஸ்டைல் நீங்கள் எப்படி வாசிக்கிறீங்களோ வாசிங்க அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு வி ஜஸ்ட் க்ரூ சம் க்ரூ க்ரூவாக கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு க்ரூஸ்லாம் கொடுத்துருந்தோம். ஸோ அதெல்லாம் அவர் ரெக்கார்ட் பண்ணிட்டார். அதுக்கப்புறமா வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி ஸ்டைல் வேணும் அப்படின்ட்டு அவர் ரெண்டு மூணு ஸ்டைல்ஸ்லாம் கேட்டிருந்தேன், அதெல்லாம் வாசிச்சு காமிச்சோம். ஸோ மொத்தமாக வந்து இப்போது பொதுவாக நம்ம ஒரு சாங் வாசிச்சோன்னா பல்லவி அனுபலி சரணம் அப்படின்னு வாசிச்சுட்டு வந்தோம்னா திருப்பி உள்ளே போய் கேட்டால் நம்ம வாசிச்சிருக்கிறது எப்படி இருக்கு என்னன்னு கேட்கலாம். வெறும் குருவாக தான் வாசிச்சிருக்கேன். இதை எப்படி பண்ண போறாரு அரேஞ்ச்மெண்ட் பண்ண போறான்ற அரேஞ்ச் பண்ண அப்புறமா தான் நம்ம அதை கேட்க முடியும். ஸோ அப்போ கண்டிப்பா நான் அந்த சாங்கை போய் திருப்பி நான் எப்படி வாசிச்சிருக்கேன்றத கேட்க முடியாது. ரெண்டாவது அவர்கிட்ட டக்குன்னு நம்ம அப்படி ஒரு இதுவாகவும் கேட்கவும் முடியாது. சரி வரும்போது பார்த்துக்கலாம் வச்சு அப்படின்ட்டு ரெண்டு மூணு சில ஸ்டைல்ஸு நல்ல டோன்ஸ் என்னென்னமோ கேட்டார், எல்லாமே வாசிச்சு கொடுத்துட்டு வந்தோம். ஒரு ஃபைன் டே ஸ்ரீதர் தான் அதை வந்து மிக்ஸ் பண்ணினேன். ஸோ அவரை வந்து இன்னைக்கு சொல்ல வேண்டிய ஒரு பெரிய ஒரு தருணம். ஏன்னா அவரை மாதிரி ஒரு இது வந்து யாருமே பண்ண முடியாதுன்னு சொல்லலாம், ஒரு லீடிங் ஒரு இது. ஸோ அப்போது வந்துட்டு அவர் ஃபோன் பண்ணார், டே உம்மனா வச்சிருக்காடா உம்மனா வந்திருக்கு சாங்குன்னு, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, கேளு கேளு வர வரும் பாரு ஓஹன் இருக்கு அப்படின்னு. தென் சாங் வந்தபோது கேட்டும்போது ஒரே பிரமிப்பாக இருக்கும். அந்த சாங்கு அந்த படத்தில் பார்க்கும்போதும் அந்த சவுண்டு அந்த இதெல்லாம் வந்து அதில் வந்து ஒரு இது கொடுத்துருப்பேன் அப்படின்னு ஒரு கொடுத்துருப்பேன். அதை வந்து ஒரு ரிவர்ஸ் போட்டிருக்கேன். அது அந்த அப்படின்னு வரும். அது என்னன்னா அந்த இப்படி கொடுத்த அந்த இதை வந்து ரிவர்ஸ் பண்ணிருக்கேன். அந்த கடம் சவுண்டு தான், அந்த கடத்துல என்னென்னலாம் பண்ணணுமோ அந்த சாங்குக்கு வேற எதுவுமே இருக்காது. அந்த பாட்டுல பாத்தீங்கன்னா மெயின் வந்து கடம் வச்சுதான் பண்ணிருக்கேன். சோ அந்த போக்கஸ் வந்து அந்த கடம் வச்சு பண்ணணும், அந்த அபிப்பிராயம் வரும்போது அதுல என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிருக்கேன். பெருமை வந்து கோச்சடையான்ல ரேமான் சாரோட நான் கொனக்கோல் சொல்லியிருக்கேன். அதுல ரஜினி சாருக்கு கொனக்கோல் சொல்லியிருக்கேன். அதுல கொனக்கோல்ன்றது பேஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து நாம கடத்துல என்ன வாசிக்கிறோமோ அந்த சொற்களில் தான் நாங்கள் வந்து முதல்ல எங்கள் ஸ்கூலில் யார் வந்து கற்றுக்க வந்தாலும் எய்தர் மிருதங்கமாக இருக்கட்டும் இல்லை கெஞ்சிராவாக இருக்கட்டும் கடமாக இருக்கட்டும் மோர்த்திங்காக இருக்கட்டும் முதல்ல வாயில் சொல்லி பழகணும். அதை தான் நாங்கள் கொண்ட போல் சொல்கிறோம். இப்போ வந்து தத்த கத்தின் தின் தத்த கத்தின் தின் தத்த கத்தின் தின் தத்த கத்தின் தத்த கத்தின் தின் தத்த தேவி அஜுனோ தக்க தேவி அஜுனோ தக்க தத்தின் கத்தாத்தின் கத்தாத்தின் கட்டாதி தங்க தத்தின் கத்தாத்தின் அப்படின்ற போது இது வந்து கொண்டக்கோல் வந்து இதுல நிறைய ஸ்டைல் இருக்கு. இதுல வந்து நம்ம வந்து பழகாலத்துல மியூசிக்ல பாத்தோம்னா ஜதியா தத்தரி கஜனு தக்கத்தரி கஜனு கெட்டத்தரி கஜனு தாங்க தக்கிட்ட தீன் ததின் அப்படின்னா நம்ம வந்து அது வந்து ஒரு டான்ஸ் ஸ்டைல். சோ அதை வந்து நம்ம வந்து நட்டு வாங்கம் கொண்டக்கோல். சோ பேஸ்ட் வந்து எல்லாமே அந்த ஜதி. அந்த ஜதியை வந்து நம்ம எப்படி ப்ரொடியூஸ் பண்றோம், ஸோ எதுக்கு எது வேணுமோ அதை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணும்போது அது கைண்ட் ஆஃப் இதுவாக மாறுறதே தவிர நம்ம எந்த ஒரு பர்க்ரேஷன் எது எடுத்தாலும் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா அதை நான் வாசிக்கணும், வாசிக்க தெரியணும். அதை வந்து ஃபிங்கரிங் டெக்னிக்கோட வாசிக்கிறது சொல்லும் போது அந்த அழகு மெல்லினம் மல்லினம் மரபு தான் தக்கத்தாதி கஜனோ தனிக்கிட்ட தக்க ஜனதாம் முன்னாடி முதல்ல சொல்லி கொடுப்பா, வாயில சொல்லிதான் பழகணும். அது பழக 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 பழகதான் கையில வாசிக்கிறதுக்கு பழகம். நீங்க வந்துட்டு ராஜா சார்ல இருந்து இப்ப இருக்கிற எல்லா அப்கமிங் நியூஸ்லெட்டர்ஸ்க்கும் வந்து நீங்க வாசிட்டீங்க. கண்டிப்பா உங்களுடைய கட்டம் எல்லாம் வந்து அவங்க வந்து மியூசிக் இருக்கவே இருக்காதுன்னு சொல்லலாம். நீங்க வாசிச்சு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான சாங்ஸ் எங்களுக்காக கொஞ்சம் பொங்கல்
கார்த்திக் நியூசிங்கர் அவர் பண்ண அந்த படத்துல அரவான்ல வாசிச்சிருக்கேன். என்ன கொல்ல போற அந்த அந்த இப்போ ரீசெண்டா நேத்தி கூட ஒரு இரண்டாம் உலகம் சொல்லிட்டு அதுல ஒரு சாங் வாசிட்டு வந்திருக்கேன். சோ அதெல்லாம் கெஞ்சிரா வாசிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹரிஸ் சாருக்கு கடம் வாசிச்சது அந்த பாட்டு தான். அப்படின்னு ஒரு ஃபோக் ஸ்டைல்ல வரும். அஸ்கில வந்து நான் கெஞ்சிரா வச்சிருக்கேன். அதுல அதுல ஒரு சோலோ ஒண்ணு வரும். அது கெஞ்சிரா நான் பாட்டு இன்னும் இப்ப நான் இடத்துல வச்சுக்கிறேன். ஜிவிக்கு வந்து வாசிட்டு வந்தேன். இப்ப வந்து பாரதிராஜா சார் படம் ஒண்ணு வர போறது. சோ அதுவும் ஒரு ஃபோக் ஸ்டைல் சாங் தான். சோ அவருக்கு வாசிட்டு வந்தேன். ஸோ நேத்திக்கு இவருக்கு வாசிட்டு வந்தேன். ஹாரி சாருக்கு வாசிட்டு வந்தேன். வரப்போறது வந்து அதான் கோச்சடையான கொணக்கோல் சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாம் வரப்போற படங்கள், இனிமேல் தான் வரப்போற படங்கள் நிறையா வாசிட்டு இருக்கேன். இப்போ அண்ணாவோட படம் நிர்ணயம் சொல்லிட்டு அதில் வந்து ஒரு சாங் வாசிச்சிருக்கேன். ஸோ அதுவும் ஃபோக் சாங் தான். இன்னொன்று சொல்லணும்னா அதுலேயும் நான் நடிக்கிறேன். ஸோ அடுத்த ஒரு ரோல் வந்து நான் நடிக்கிறது வந்திருக்கேன். அதில் ஒரு காமெடி ரோல் பண்ணுறேன். சரவணன் சொல்லிட்டு டைரக்டர் சரவணன் வந்து வெண்ணிலா கபடிக்குள்ள தெலுங்குல பண்ணியிருக்கார். அவர் வந்து 15 வருஷமா அந்த இதுல இருக்கார். அவர் தான் அந்த படம் டைரக்ட் பண்ற. ஸோ அண்ணா இஸ் மியூசிக், சில கணேஷ் அண்ணா தான் மியூசிக் பண்ற. கேமரா சிட்டி பாபுன்னு பண்றேன். ஸோ அவர் வந்து நீங்க பண்ணுங்க அப்படின்னா சரி ஜஸ்ட் பண்றேன். என்னோட டாட்டர் அதுல மெயின் ரோல் பண்ணியிருக்கா. ஸோ அப்பா உள்ள சப்ஜெக்ட் அது. So my daughter is full movie ava da meena anjavisa vedikaalu. So ava pandra andilla adha naanum role panniruken. Neenga adha romba versatile appdinu adha paakkumbo theriyudhu enna style kodalum pundu valaadreenga. So ipo vandha ungalku neenga vaatha sonna vaadhu ipo vandha poduvana poduvana request kandipa Thanjavur mann eduthu neenga paadalam ஆ
கேக்கிறதுக்கே வந்து அழகா இருக்கு நீங்க வாசிக்கிறது பாடினா நம்ம இன்னைக்கு ஃபுல்லா வந்து இதை வந்து பாடுறோம் நீங்க வந்து சொல்லுங்க நிறைய என்னோட கசின் ஹரி கிருஷ்ணன் கீபோர்டு வாசிக்கிறார் ரெகுலரா சோ வெங்கட சுப்பிரமணியம் வயலின் வாசிக்கிறார் நம்ம பிரேம்குமார் சிவமணியோட பிரதர் அவர் தான் ட்ரம்ஸ் ராஜாராமன் தவுல் இருக்க மாட்டாங்க பசங்களை வச்சு ஐ ஜஸ்ட் ட்ரைட் இட் அந்த கொனக்கோல் நம்ம சொல்றோம்ல அதை வந்து அவளுக்கு நான் சொல்லிக் கொடுக்க ட்ரை பண்ணேன் அவளுக்கு சொல்லிக் கொடுக்க ட்ரை பண்ண எப்படி சென்ஸ்னா தா அப்படின்னா அவ சொல்ல ட்ரை பண்றா தா அப்படின்னு எங்களோட நாலு சொற்கள் முதல் சொற்கள் வந்து தா தி தொம் நம் இதுதான் எங்களோட பாடந்தரத்துல முதல் நாலு சொற்கள் இதை பேஸ் பண்ணி அவளுக்கு நான் சொல்ல ட்ரை பண்ணேன் அவ அதை சொல்ல ட்ரை பண்ணா அது வந்தது தா அப்படின்னா அவ தான்னு சொல்ல தீ அப்படின்ன தீ அப்படின்றா தொம்முன்னு வரல சோ லப் அப்படின்னா லப்புன்னு சொன்னான் மாத்தினேன் அந்த இதை நம்முன்ற வந்து லப் நம்முன்னு சொன்னான் சோ அந்த மாதிரி அந்த நாலு வார்த்தைகளை வச்சு அவளை ஒரு சின்ன ஒரு இது ஒரு கம்போசிஷன் பண்ணி ஒரு இது சேனல்ல கூட நான் அவளை அதை கொண்டு வந்தேன் சோ வி வாண்ட் டு ட்ரை சம்திங் இதுதான் முடியும் இதுதான் முடியாதுன்னு சொல்றதோட வில் ட்ரை லெட் ட்ரைன் போது அவளும் அதை சொன்னினான் சோ அதை வச்சு வி டிட் ஒரு சின்ன ஒரு கம்போசிஷன் பண்ணி பண்ணினேன் அவளை வச்சு கூட பண்ணினேன் மலைமலா.com US வந்து உலகம் எங்கும் வந்து தமிழர்கள் வந்து உங்களை பார்க்க போறாங்க ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க கண்டிப்பா இது வந்து ஒரு பெரிய மலைமலா.comல இந்த இன்டர்வியூல நான் வந்து பேசினது ரொம்ப சந்தோஷம் என்னை கூப்பிட்டு இது ஒரு இந்த இது இது வந்து பெரிய இதுக்கு பண்ணதுக்கு இந்த .comக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன் மியூசிக் மியூசிக்ல வந்து எல்லாரும் நிறைய கத்துக்கோங்க நல்லா வாசிங்க நல்லா பாடுங்க நல்லா இருங்க ஏன்னா மியூசிக் இன்னைக்கு வந்து மியூசிக் ஒன்று தான் நம்ம வந்து ஈஸியாக வந்து எது வேணுமோ கிடைக்கும் மியூசிக் ஒன்னில் தான் வந்து நம்ம எது வேணும்னு நினைக்கிறோமோ அது கிடைக்கும் ஸோ நல்லா கற்றுக்கோங்க நிறையா கற்றுக்கணும் ஏன்னா நானும் இன்னும் கற்றுன்ட்ருக்கேன் நிறையா கற்றுக்கணும் ரொம்ப சந்தோஷம்